ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து பானையை நல்லா கழுவிட்டு ஒரு 6 டம்ளர் 7 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி வந்து குடிக்க விட்டுருங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது, நான் ஃபஸ்ட்டு போட்டு ஊட்டிடுறேன். நல்லா தண்ணி கொடி வரணும். தண்ணி நல்லா கொடி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து கழுவி கழிச்சு போகணும். நான் வந்து இந்த 6 டம்ளர் தண்ணிக்கு நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி நொய் அரிசி எடுத்துருக்கேன். இதனோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரிசிக்கு நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நான் 1/2 டம்ளர் வந்து பச்சை பயிறு வந்து எடுத்துருக்கேன். உங்கள் ஆப்ஷனல் தான் இது. நீங்கள் வந்து 1.5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் கூட பச்சை பயிறு போடலாம். உங்களோட ஆப்ஷனல் மெத்தடு தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. கொதிச்சதுக்கப்புறம் கழுவி வச்ச பச்சை பயிறு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல்லு கழுவி வச்சிருக்கிற அரிசி கிடைக்குது. சாதம் நல்லா வேகட்டும். இறக்குற சமயத்தில் வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணணும். இப்பயும் ஆட் பண்ணக்கூடாது. முருங்கைக்கீரை வந்து ரொம்ப வந்துடும். இப்போ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து லாஸ்ட்டில் தான் இறக்கணும். சத்து இன்னொரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சுட்டு பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த டைம்ல நாங்கள் என்ன பண்ணுறோம், கழுவி அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை வந்து முருங்கீரை வந்து நிறைய ஐயர் கண்டென்ட் இருக்கு. அதிகப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ணுக்கெல்லாம் நல்லது. பொடி உடம்பு இருக்கிற எல்லா வகையிலுமே முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது. அது இந்த கொரோனா டைம் பீரியட்ல நம்ம இந்த கஞ்சி அடிக்கடி சாப்பிட்டேன். உடம்பு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் வெந்தது தான் போதும். முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் ரொம்ப வேக வைக்கிறது. நம்ம ஹெல்த்தியான 3 பச்சை பயிறு ரெண்டையும் முருங்கைக்கீரை போட்ட கஞ்சி ரெடி. இந்த கொரோனா டைம் பீரியடில் இந்த கஞ்சி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வாரத்தை ஒரு தடையாவது இதை செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த இது கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அட் சேம் டைம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.